நட்சத்திரம்னா என்ன? சாயங்காலம் தோணணும், ராத்திரில வானத்துல பளிச்சுன்னு மின்னணும், விடிஞ்சதும் மறைஞ்சிடணும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நடிகைகளா கோல வச்சவங்க எல்லாருடைய நிலைமையும் அந்த மாதிரிதான் இருந்தது. அதனாலதான் அவங்கள நாம ஸ்டார்ஸ் சொல்றோம். எந்த நடிகையானாலும் எப்பேற்பட்ட டேலண்ட் இருந்தாலும் அவங்களால ரொம்ப நாள் சினிமால நீடிச்சு நிக்க முடியாது. அதையும் மீறி நீடிக்கணும்னா கூட கொஞ்சம் அதிர்ஷ்ட தேவதையோட அரவணைப்பும் வேணும். எஸ், அந்த அதிர்ஷ்ட தேவதை அரவணைச்ச எத்தனை ஹீரோயின்ஸ்ல குறிப்பிடத்தக்கவர் நயன்தாரா. ஐயாங்கிற படத்துல டைரக்டர் ஹரியால அறிமுகப்படுத்தப்பட்டப்ப நமக்கு மட்டுமில்ல, அந்த டைரக்டருக்கே தெரியாது இந்த பொண்ணு பெரிய இடத்துக்கு போக போகுதுன்னு. கிளாமர் டாலாவும் தான் எல்லாரும் நினைச்சாங்க, ஆனா பொண்ணு வேற ரேஞ்சில பின்னி பேடல் எடுத்துருச்சு. அந்த பக்கம் ரஜினி ஜோடியா சந்திரமுகியில நடிச்சாங்க, இந்த பக்கம் அவர் மருமகன் தனுஷ் ஜோடியா யாரடி நீ மோகினில நடிக்கிறாங்க. ஆனா ரெண்டுமே கண்ண உறுத்தல. அந்த பக்கம் விக்ரம் கூட நடிக்கிறாங்க இருமுகன்ல, இந்த பக்கம் ஜீவா கூட திருநாள்ல நடிக்கிறாங்க. அது பந்தாவாவும் தெரியுது, பாந்தமாவும் தெரியுது. வில்லுங்கிற படத்துல விஜய் கூட நடிக்கிறாங்க, இந்த பக்கம் அஜித் கூட பில்லால நடிக்கிறாங்க. அடடா, நீச்சல் உடையில செக்ஸியா கலக்குறாங்களேன்னு ரசிக்கிறதுக்குள்ள ராமராஜ்யங்கிற தெலுங்கு படத்துல பாலகிருஷ்ணா ஜோடியா இழுத்து போத்திக்கிட்டு ராமர் பொண்டாட்டி சீதையா நடிக்கிறாங்க. சிம்புவோட லிப்லாக் சீன்ல நடிச்ச வல்லவன் படத்துல அவரோட லவ் வந்துருச்சுனாங்க, திடீர்னு ரெண்டு பேருக்கும் சண்டை பிரிஞ்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதே சிம்புவோட இது நம்ம ஆளுன்னு ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அடை என்னடா இதுன்னு திரும்பினா கார்த்தி கூட காஷ்மூரான்னு ஒரு படம் பண்றாங்க, பெரிய வரம் இது. காயத்ரி ஐயர் தங்க தமிழ்நாட்டில் பிறந்தாலும் மலையாள உலகத்தில் வளர்ந்த மஸ்கோ தல்வா பொண்ணு காயத்ரி. காலேஜ் படிக்கும் போதே மாடலிங் ஆசை வந்துருச்சான். ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்ச பொண்ணு அங்கிருந்து ஏராளமான விளம்பர படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் சினிமா என்ட்ரியா. சிக்ஸுங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் நடித்தவங்கள கன்னட இண்டஸ்ட்ரி கடத்திட்டு போயிடுச்சு. சாண்டல்வுட் படங்களான ஷ்ரவணா, நமோ பூதாத்மா, டைசன், ஜக்குதாதான்னு வரிசையா நடிச்ச கன்னட படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான். பரதநாட்டியம், கராத்தேன்னு எல்லாத்திலயும் மேடம் கில்லியா இருக்கிறதால சினிமா உலகம் சிறப்பா கொண்டாடுற பொண்ணா வருங்கிறதுல சந்தேகமே இல்ல. வெல்கம் டு காயத்ரி ஐயர். அடுத்ததா அவிகா கோர். மும்பை முல்தானி மட்டும் முகம், ஆனா சிரிச்சா அப்படியே சவுத் சக்கர கட்டி. அவிகா கோர் டிவி சைல்டு ஆர்டிஸ்டா புக் ஆனப்பவே இந்த பொண்ணு பெருசானா எங்க ஹீரோயின் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்களாம். சொன்ன மாதிரியே பொண்ணு ஓரளவுக்கு பெரிய பொண்ணாயி ஒரு சீரியல் நடிச்சப்ப அதோட தெலுங்கு டப்பிங் வெர்ஷன் பார்த்த மனவாடுகள், அதாங்க ஆந்திரா தெலுங்கானா டைரக்டர்ஸ், ஓடி போய் பொண்ணை அலையக்கா தூக்கிட்டு வந்து உய்யாலா ஜம்பாலான்னு ஒரு படத்தை நடிக்க வச்சுட்டாங்க. அங்கிருந்து பொண்ணை தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. லக்ஷ்மி ராவே மா இன்டிக்கு, சினிமா சூப்பிஸ்தா மாமான்னு ரெண்டு படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கேரா ஃபுட்பாத் டூங்கிற கன்னட படம் கூட நடிக்கிதான் பொண்ணு. அடுத்த ரவுண்டில் பெரிய ஹீரோக்கள் ஜோடியாக நடிக்க அம்மனி வெயிட்டிங்கா. வாழ்த்துக்கள். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஜனங்களை ரசிக்க வைக்கிற ஹீரோயிசம் பற்றி ஒரு சின்ன வருஷனை பார்க்கலாமா? மேனரிசம், பாடி லாங்குவேஜ் விஷயங்களில் தங்களால் முடியாத விஷயத்தை பண்ணுற ஹீரோஸை நடிகர்களை பொது ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போனதால தான் ஹீரோக்கள் ஜனங்களுக்காக ஒவ்வொரு படத்துலையும் புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சே ஆகணும்னு செய்கிறாங்க. ஹரிதாசன்கிற பழைய படத்தில் MKT எனப்படும் MK தியாகராஜ பாகவதர் ஆதிகால சூப்பர் ஸ்டார். அவர் எவ்வளோ ரிஸ்கான டைலாக்காக இருந்தாலும் சரி, மன்மத லீலையை வென்றார் உண்டோங்கிற ரொமான்ஸ் பாட்டாக இருந்தாலும் சரி, காலம் மடக்கி அப்படியே மந்திரி மாதிரி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸாக பாடுவார். இது அவரோட ஸ்டைல். அடுத்ததா TR மகாலிங்கம். அவர்கிட்ட வாய்ஸ் அருமையாக இருக்கும், சங்கீத புலமையும் உள்ளவர். மேயாத மான் 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 மான்னு க்ளோஸ்அப்லேயே ஒரு லைனையே மறுபடி பாடுறது அவரோட சூப்பர் ஸ்டைல். அடுத்ததா MGR. 1001 படத்தில் ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்காமல் வாழ்க்கை இல்லைங்கிற பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாமல் கையை இடது புறத்தும் வலது புறத்தும் ஆட்டி ஆட்டி பாடுவார். அது அவரோட தனி ஸ்டைல். இன்னைக்கும் தலைவர் புரட்சி தலைவர் தான். If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.